வெற்றி வீடா, இரண்டாவது வீடா, இளவரசன் ஆட்சிக்கு பிறந்த நாள் வீடா, அடுத்தது நம் நாட்டுக்கு சுதந்திர தின வீடா. இந்த மூன்று வீடாவும் இப்போது ஆரம்பிக்க போகிறது. முப்பெரும் விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் கரகாட்டும் மயிலாட்டும் ஒயிலாட்டும் அங்கங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அன்னதானமும் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்களும் இந்த ஊருக்கு வந்தோம், அழகாக சாப்பிட்டோம், அருமையாக அங்க தூங்கினோம். எங்களுக்காக இவ்வளவு மேடைகளை போட்டு இந்த லைட்டுகளை போட்டு எவ்வளோ ஜனம் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களுக்கு நீங்கள் இவ்வளோ உதவிகளை செய்திருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கும் நாங்கள் உதவி செய்ய வேண்டும். அமர்ந்தான் மனிதன். ஒருவன் உதவி செய்தான், மறு உதவி செய்ய வேண்டும். அமர்ந்தான் மனிதன். அதனால் உங்களுக்கு நான் உதவி செய்யலாம் என்று ஏற்பாடு பண்ணிவிட்டேன். பாவம் பனி பெய்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் குளிரில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தெரிகிறது எனக்கு தலைநோவு வரும் நாளைக்கு, தலைவலி வரும், ஜலதோஷம் பிடிக்கும். அதனால் உங்களை மனதிலே கொண்டு இந்த காட்சி ஒரு நாடகத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். வணக்கம் பெரியவரே. மூஞ்சி போட்டு மரியாதை குஞ்சு போட்டுங்க நல்ல போட்டு மூஞ்சிக்குது. இங்க போட்டான் போட்டீங்களா? போட்டு பாக்கணும், பத்து பேர் பாக்கணும். அதுக்குதான் போடு பாருங்கம்மா, பாருங்க எந்த மேத்திரி செவரு கட்டானு தெரியல. செஞ்சல் போல அப்படியே விட்டுக்காம எல்லாம் 60 சென்டிமீட்டர். எந்த சென்டிமீட்டர் கேக்குறீங்களா? இதை போட்டு ஏறுவாளி பண்ணு வச்சுக்கா. அவெல்லாம் ஊர்ல ஒரு ஆம்பளை இருக்க மாட்டான். அவன் துட்டு போடலன்னு கூட போறான். ஏறுவாளி பண்ணுவான். இதை பாத்துக்கிங்க, இதை பார்த்து ஏறுவாளி வருவாங்க. வேற என்ன வேலை அவங்களுக்கு?
செல்பரால இருக்கட்டும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மன்னர் வந்திருக்கார், வந்திருக்காரு. இதோ அந்த நாட்டு மன்னர் வந்திருக்கார். ஆமா, அவர் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? மோகனு. எனக்கு சண்ட வந்தான பாரு, போட்டா வடலாம் கேக்குறீங்க. எனக்கு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் கொடுங்க. ஆமா, பனி பெய்யுது, ஜலதோஷம் முடிச்சுக்கோ. வேற ஒரு குச்சி மிட்டாய். உமால சப்போத்தே காட்டுங்க. ஒரு கம்பர் கட்டி ஒரு கலகம் கிட்ட எனக்கு குடிச்சதுதான் மாத்தி மாத்தி சொல்லுங்க. சப்போத்தான் எனக்கு அதாங்க. எனக்கு பிடிக்காது.
இருப்பதிலே இளமையாக நீதான் அழகாக இருக்கிறார். நீ என்ன தொப்ப வர வைப்பேன்னு எனக்கு தெரியும். உன் தொப்ப 10 மாசத்துல வர வைப்பேன்னு தேவையில்லை. நான் 9 மாசத்துலே வர வைப்பேன். அது எப்படி 9 மாசத்துல வர? அது செக்கிங் எங்களுக்கு இதுங்க. அது சாமாத்துக்கு இது. 1 மாசம் பின்னாடி போனா 1 மாசம் முன்னாடி குறையுது. எப்படி லெவலே தடிப்பு. நான் சொன்னது பாதி உனக்கு புரிஞ்சிருக்காரு. யாருமே புரிஞ்சிருக்காரு. Thank you.
Thank you.
அட்மாஸ்டிமா சூப்பரான்ஸ்மா.